தற்போது உடனுக்குடன் நேரலை மதுரையில் அரசு மருத்துவர்கள் கருப்பு பட்டை இணைந்து அவசர அறுவை சிகிச்சைகள் நிறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரையில் அரசு மருத்துவர்கள் கருப்பு பட்டை இணைந்து அவசர அறுவை சிகிச்சைகளை நிறுத்தி போராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். மருத்துவர்களுடைய போராட்டம் குறித்து தற்போது நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த 29ஆம் தேதி கர்ப்பிணி பெண் ஒருவர் சிகிச்சை குழந்தை மகப்பேர் பிறந்த பின்பாக அவர் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு காய்ச்சல் இருந்ததா, டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் அந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த மாநகராட்சி சுகாதார நகர்ப்புற மருத்துவமனையிலிருந்து தான் அந்த கர்ப்பிணி பெண் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அது போன்ற மகப்பேருக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. எனவே தாங்கள் இது போன்று அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை செய்த போது அவரை அனுமதிக்க அரசு ராஜாஜி மருத்துவமனை அனுமதித்த போது அவருக்கு எந்தவித காய்ச்சல் அறிகுறியும் இல்லாத நிலையில் திடீரென உயிரிழந்த பின்பாக அரசு மருத்துவமனை நிர்வாகம் காய்ச்சல் என கூறுவதாக கூறி நேரடியாகவே அந்த நகராட்சி மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை அலுவலர் வினோத் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அந்த பகுதியில் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு ஆவணங்களை சோதனையிட்டார்கள். இந்த நிலையில் தான் இதற்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய அரசு மருத்துவர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் அதுவென்ற மகப்பேறு சிகிச்சை அளிக்கக்கூடிய பகுதிக்கு அத்துமீறி வந்ததோடு மட்டுமல்லாமல் அரசு மருத்துவர்களை அவதூறாக பேசியதாக கூறி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முதலாக தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றே தொடர்ச்சியாக அந்த மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் வினோத் மீது உடனடியாக அவரை பணியிட நீக்கம் செய்ய கோரி அவசரமல்லாத அறுவை சிகிச்சைகளை செய்யாமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவர்கள் தங்களது சட்டைகளில் கருப்பு பேஜ் அணிந்தபடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சிகிச்சைகள் எந்தவித தாமதமின்றி நடைபெற்றாலும் கூட இந்த அவசரமல்லாத அறுவை சிகிச்சை செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த மாநகராட்சி அலுவலரை பணியிட நீக்கம் சொல்லி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி சுகாதாரத்துறைக்கும் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் இடையே அந்த மோதல் போக்கு நிலவி வந்து அது அந்த தொடர்பான அறிக்கையில் கூட அது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ள நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவருடைய அரசு மருத்துவர்கள் தற்பொழுது மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.